தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே வணக்கம் உலகங்கும் இருக்கும் ஆத ஆன்மிக நேர்களை வணங்கி வரவேற்பது வாஸ்து ஜோதிடர் உங்கள் பழனி முருகன் தொடர்ந்து வாஸ்துவை பற்றி பேசிக்கிட்டே வர்றோம் குத்து மனையை பற்றி பேசணும் எதிர்குத்து மனையில் நைரீதி மனையினுடைய பலனை பற்றி பேசணும் இந்த நைரீதி குத்து மனையாக அமைந்த வீட்டில் வீடு அமைஞ்சிருச்சு சுயமாக வீடு அமைஞ்சிருச்சு சொந்த வீடாயிருச்சு இதை மாற்றவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்தால் அந்த மனை சரியாகும் அப்படிங்கிறத பற்றியான ஒரு பதிவு கிழக்கே இந்திரனும் தென்கிழக்கே அக்னியும் தெற்கே தர்மராஜனும் தென்மேற்கே நைருதியும் மேற்கே வருணனும் வடமேற்கே வாயுவும் வடக்கே குபேரனும் ஈசானியத்திலே ஈஸ்வரனாகிய இறைவனும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மனைதான் தான் பாடருடைய மனை எல்லா இல்லங்களிலும் எல்லா வீடுகளிலும் எல்லா மனைகளிலும் நென் பாடர் அமர்ந்திருப்பார் இதுல நைருதி அப்படிங்கிற தென்மேற்கு திசை மட்டும் அசுரனுடைய திசை அதற்கு நேரான ஈசானிய பாக்கம் இறைவனுடைய திசை ஈசானிய பாக்கம் தேவர்கள் இடம் நைரதி பாகம் அசுரர்கள் வாழுமிடம் அதற்கு நேரெதிராக அசுரர்கள் அதற்கு நேர் எதிராக தேவர்கள் எனவே இந்த நைரீதி மூளை என்பது அசுரனுடைய மூளையாக அந்த திக்கு அந்தனுடைய மூளையாக வருவதனால் அதனுடைய திசை வந்து அசுர இருக்கக்கூடிய வேதாளம் வசிக்கக்கூடிய மூளையாக திசையாக வருவதனால் அந்த திசையில் என்றும் துயரங்களும் துன்பங்களும் மீண்டு வர்றதுங்கிற விஷயம் ஒவ்வொரு திசைக்கும் ஒரு எதிராற்றல் உண்டு அப்ப அந்த திசைக்கு எதிர் ஆற்றலாக இருக்கக்கூடிய சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா காளி பைரவர் வராகம் வராக தேவி சாமுண்டி தண்டிகா தேவி இந்த மாதிரி தேவதைகள் தெய்வங்கள் இது எல்லாமே வந்து நைரீதி மூளைக்கு எதிராக செயல்படக்கூடிய அதாவது அதனால அதிலிருந்து வரக்கூடிய எதிர்மறை ஆற்றல்களை தவிர்த்து அதை நேர்மறை ஆற்றலாக மாற்றி நம் இல்லத்துக்கும் மனைக்கும் நன்மை செய்யக்கூடிய சக்திகள் எல்லாம் இந்த தேவதேவதைகள் சக்திகள் இந்த தெய்வங்களுடைய சக்திகள் இந்த தெய்வங்கள் அங்கே வரும் பொழுது அங்கே வசிக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய துருதேவதைகளுடைய தாக்கம் அதனுடைய வேகம் அதனுடைய எதிர்மறை ஆற்றல் வந்து அமைதியாக இருக்கும் அது வந்து முற்றிலும் நீங்காது ஓடி போயிடாது அதை நீங்கள் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தேவதைகளினுடைய எதிர்மறை ஆற்றல் அந்த மனைக்கு வராது எனவே இந்த மனையில் வசிப்பை சுபிச்சமாக இருப்பர் இந்த தேவதைகளுடைய தெய்வங்களுடைய இதை நாம் விட்டுவிட்டோம் என்றால் நிச்சயமாக அந்த இல்லத்தில் மீண்டும் வறட்சி வறுமை குடியேறும் நிம்மதியெல்லாம் வாழ்வோரும் எனவே இந்த தேவதைகளுடைய அருளாற்றலை அந்த திசையில் நாம் நிலைநிறுத்தி அதன் மூலமாக நம் இல்லத்தில் நம் மனையில் வசதிகளையும் வண்ணப்பையும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அதை நிலைக்கச் செய்யலாம் நீடித்து இருக்க செய்யலாம் அப்போ இதுக்கு என்ன செய்யலாம் காளி பூஜை பைரவர் பூஜை வராகர் பூஜை விநாயகர் பூஜை அதுக்குரிய மந்திர எந்திரங்களை அதுக்குரிய திசையில் நாம் விட வேண்டும் இல்லை என்றால் நவராத்திரியில் இருக்கக்கூடிய ஒரு தேவதையான அதாவது காலராத்திரி தேவதி தேவதை என்று சொல்லக்கூடிய தெய்வத்தின் அருளை ஆ நாம் அங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் வாகினியாக இருக்கக்கூடிய தெய்வத்தின் அருளை நாம் அங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் இந்த மாதிரியான சில விஷயங்களையெல்லாம் நாம் செய்யும் பொழுது நமக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அதை எப்படி நம்ம பண்ணுறது எந்த வகையில் செய்கிறது என்கிறத பற்றியான ஒரு விஷயந்தான் அப்போது இந்த நீ நைரீதி மூலையை முதலில் அந்த நைரீதி மூலை இருக்கக்கூடிய அந்த வேதாளத்தை அதில் இருக்கிற அசுர குணத்தை போக்குவதற்கு ஆங் அங்கு நாம் மிகமாக மிகவும் ஒரு அழுத்தமான அதாவது எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தெய்வத்தையோ இல்லை ஒரு சிறு பொருளையோ அது எடை அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு அந்த அது அதை வந்து அங்கே அழுத்தத்தை வைக்கணும் நம்ம ரெண்டாவது அந்த இடத்துல தேவதேவதைகள் இருக்கக்கூடிய வேதானங்கள் ஓடக்கூடிய மந்திரங்களா இருக்கக்கூடிய அந்த மந்திரங்களையெல்லாம் நாம் அங்கே செய்ய வேண்டும் இவையெல்லாம் வந்து அந்த மனைக்கு வந்து சுபிச்சத்தை ஏற்படும் ஐஸ்வர்யத்தை உண்டாக்கும் அந்த மனையில் நீங்கள் என்ன செய் கூடுமான வரைக்கும் தனி வீடாக இருந்துச்சுன்னா அந்த பகுதியில் ஒரு கருங்காலி மரத்தை நடலாம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு முருங்கை மரத்தை தள்ளி நடனும் அந்த பக்கம் வைக்கக்கூடாது கருங்காலி மரத்தை நடலாம் ஒரு வில்வ மரத்தை நடலாம் இதெல்லாம் அந்த பகுதியில் வைக்கும் பொழுது அந்த தேவதையுடைய ஆற்றல் உள்ளே வர வாய்ப்பே கிடையாது ஒன்று ரெண்டாவது வந்து வராக எந்திரத்தை பிரதிஷ்டை செய்யலாம் வராகி அம்மனுடைய எந்திர பிரதிஷ்டை செய்யலாம் காளி துர்க்கை பைரவர் போன்ற எந்திரங்களை அந்த பகுதியில் அதாவது சும்மா கடையில் வாங்கி அப்படி எந்திரத்தை வச்சிடப்படாது எந்த எந்திரங்களை வைக்கிறீங்களோ அந்த மூலமந்திரத்தை ஜெபம் செய்து அதற்கு ஆகவணம் செய்து அதற்கு அபிர்வாகம் கொடுத்து அதற்கு உயிர்நிலை உண்டாக்கி அந்த உயிர்நிலை உண்டாக்கப்பட்ட அந்த எந்திரங்களை நைரீதி மூலையாக இருக்கக்கூடிய தென்மேற்கு மூலையில் பதிச்சோ கீழேயோ மேலையோ பிரதிஷ்டை செய்து கொண்டால் உங்களுக்கு அதனுடைய தாக்கமானது குறையும் இல்லம் நலம் பெறும் வளம் பெறும் அதை பற்றிய செய்தியை செவிலா இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க கூறாக வரும் நைருதி குத்துமனை இருப்பர் கூறாக வரும் நைருதி குத்துமனை இருப்பர் வராக பூசை செய்திடின் வாஸ்து புருஷன் அமர்வார் வராக பூஜை செய்திடின் வாஸ்து புருஷன் அமர்வார் தாரக மந்திரத்துடன் அட்ட திசையினர் வேள்வி செய்வார் தாரக மந்திரத்துடன் அட்ட திசையினர் வேள்வி செய்வர் சோரகமில்லா இன்பமாளுடன் இல்ல மகிழ்வார் சோரகமுள்ளா

அவங்க பூஜையை செய்வாங்கலாம் சோரகமில்லா இல்லா இன்ப வாழ்வுடன் இல்லம் மகிழ்வார் சோரகமில்லா இல்லா இன்ப வாழ்வுடன் இல்லம் மகிழ்வரும் அதாவது இந்த நைரீதி பூ எதிர்குத்து இருந்துச்சுன்னா அங்க வராக பூஜை செய்யணும் வராகி அம்மன் பூஜை செய்யணும் காளி துர்க்கை பூஜை செய்யணும் பைரவர் பூஜை செய்யணும் இந்த பூஜையெல்லாம் செஞ்சு அந்த எந்திரங்களுக்கு அபிர்வாகம் கொடுத்து அதனை அந்த திசையில் இருக்கக்கூடிய வீட்டில் அந்த திசையை நோக்கி நீங்கள் பிரதிஷ்டை செய்துவிட்டால் உங்கள் இல்லத்தில் என்றும் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கும் நீடித்திருக்கும் எனவே நைரீதி மூளைக்கு இது ஒரு தீர்வு எனவே இதை பயன்படுத்தி பலன் பெறுங்கள் பயன்பெறுங்கள் நலவாழ் வாழ்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்